அவனா பெட்ல வந்து பாத்துக்கிற போல இது அவனா பெட்ல வந்து ஜாலியா இருக்கு. வீட்டுலதான் பெட் இல்லல்ல, பெட் இருக்கு, அதோ பெட்ல வந்து பாத்துன்னு எலிதான் எலி புழுக்கி அப்புறம் என்ன யார் பாத்துக்கோப்பா பழமொழி சொன்னா கோச்சிக்கிறாங்கப்பா. ஆக்சுவலி வந்து நார்மல் செக்கப்புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். வந்து பார்த்ததுல வந்து அந்த அசிவிட்டிஸ்லாம் பார்த்துட்டு வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாங்க. வாட்டர் வந்து குழந்தை சுற்றி அதிகமாக இருக்குது, வாட்டர் லெவல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எதனால் அதிகமாக இருக்குது, சுகர் இருக்குமோன்றனால வந்து பெட்டில் மறுபடியும் போட்டாங்க. போடு மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகு, அப்புறம் 2 மணிக்கு, அப்புறம் காலையில் சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிறகுன்னு சொல்லி சுகர் ஃபுல்லாக சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சு ரிசல்ட்டு தெரிஞ்சு மறுபடியும் வாட்டர் லெவல் செக் பண்ணி பார்ப்பாங்க. அனுப்புறாங்களா இல்லை குழந்தை பார்க்குற வரைக்கும் இங்கேயே வந்து போடுறாங்களான்னு தெரில, பார்ப்போம். ஆக்சுவலி நமக்கு டேட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு டெலிவரி டேட் எப்போதான், குழந்தை பிறந்துருச்சா, இன்னுமா உங்களுக்கு குழந்தை பிறக்கலன்ற மாதிரிலாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நவம்பர் 14 தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டெலிவரி டேட்டு. அதுக்கு முன்னாடியே அட்மிஷன் போட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களான்றது பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. நான் வந்து சும்மா வந்து எதர்ச்சியாக சேர்ந்துட்டேன். எதர்ச்சியாக இல்லை, பிடிச்சி போட்டாங்க, ஒன்று பிடிச்சி போட்டாங்க. ஆமாம். ஸோ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தா தெரியும், மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.